நிர்வாகிகள் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவரே சொல்றாரு தூக்க வர மாட்டேங்குதுன்னு. தூக்க வராம இருக்கிறனால அவர் முடிச்சிருக்கிற நேரத்துல அவருக்கு உண்மைகள் தெரிய மாட்டேங்குது. அவரே சொல்றாரு கடந்த 18 மாசத்துல 2232 கொலை. அதனால என்ன கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 18 மாசம் எத்தனை நாள் நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 500 நாள்ல 2000 கொலைனா என்ன இருக்கும், நாளைக்கு 4 கொலை நடந்தது. மிகப்பெரிய இது நாங்க சொல்லுது, சென்ட்ரல் கிரைம் பியூரோ சொல்லுது, மத்திய அரசாங்கத்தோட ஆய்வறிக்கை சொல்லுது. ஒரு நாளைக்கு 4 கொலை நடக்கிற இடத்துல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்படிங்க நியாயம்? சாதாரண பள்ளிக்கூடத்தில் போய் அடிக்கிறாங்க, எத்தனை பேர், 2000 பேர் ஒரு இடத்துல கூட்டி அடிக்கிறாங்க. உளவுத்துறை வந்து சும்மா இருக்கு, தெரியாது அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் அவ்வளவு 20 கோடி 30 கோடிக்கு சொத்துக்களை டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சட்ட ஒழுங்கு ஃபெயிலியர் இல்லையா, கொலைகள் சட்ட ஒழுங்கு ஃபெயிலியர் இல்லையா, எத்தனை கற்பழிப்புகள். கஞ்சா தலைநகரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு. இது யாரும் சொல்லலை, டிஜிபியே சொல்கிறாரு. அவர் ரிவ்யூ பண்ணுறப்ப டிஜிபியே சொல்கிறாரு கஞ்சா வந்து அதிகமாகிடுச்சு. எப்படி அதிகமாச்சு, ஏன் வந்து இதை வந்து கொடுத்தது யார், எந்த குட்கா ஒழுங்கு நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் மனசாட்சிக்கே விட்டுறேன், அவர் கொஞ்சம் நல்லா தூங்கட்டும். மிச்ச அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் பேசாமல் இருக்கு, அவரை தூங்க விட்டார்னா முடிச்சிருக்க நேரத்தில் வந்து உண்மையை அவர் எதிர்கொள்வார்னு நான் நம்புறேன். நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.